Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டெடி பார் சோப்பை பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உண்மையாவே இந்த டெடி பார் சோப் வந்து குழந்தைங்களுக்கு கலர் இன்க்ரீஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்க பேபிக்கு வந்து பவுடர் தான் யூஸ் பண்றாங்க குளிக்கிறதுக்கு, அது நல்லதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா பவுடர் யூஸ் பண்றது நல்ல விஷயம்தான், பட் அதுல அவங்க வந்து பச்சை பயிறு யூஸ் பண்றதா சொன்னாங்க. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைய ரெண்டு தடவை குளிக்க வைக்கும் போது எல்லா டைமும் நம்ம பச்சை பயிறு யூஸ் பண்றது சேஃப் கிடையாது. ஏன்னா பச்சை பயிறு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும், ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ குழந்தைங்க ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அடிக்கடி பாசி பயிறு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆயில்னஸை வந்து டக்குன்னு உறிஞ்சிரும். ஸோ அதனால் அடிக்கடி அதை யூஸ் பண்ணாதீங்க, மினிமம் ஒரு தடவையாவது சோப்பு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருந்தாங்க, இன்டேக் ஒரு 6-7 மந்த் பேபிக்கு ஜூஸ் இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி. சிஸ்டர், மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது தான் ரொம்ப பெஸ்ட். நம்ம இப்போ வந்து தண்ணியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதனால் அவங்களுக்கு இப்போதைக்கு ஜூஸ் கொடுக்க வேண்டாம். 1 இயர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அவுட்டர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், போதும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் டெடிபாரோட உண்மையான ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறேன். என்னோட பேபிக்கு இந்த சோப் நான் பிறந்ததுலேருந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு டாக்டர் தான் இந்த சோப் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 3-4 டாக்டர்ஸ் இந்த சோப்பு தான் பேபிக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவும் இருக்கும். ஃபஸ்ட் இந்த சோப்பில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிண்டேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பர்ஃப்யூம், இன்னொன்று CI 26-100. இந்த 3 தான் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிண்டேட் பேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சிண்டேட் பேஸ்னால் ஒரு கிளென்சிங் பார். அந்த கிளென்சிங் பாரோட மெயின் ரா மெட்டீரியல் தான் இந்த சிண்டேட் பேஸ். இதில் ரொம்ப அதிக இயற்கையான pH லெவல் இருக்குது, அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. pH லெவல் 5 இருக்கிறனால அது பேபியோட ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட்டான சோப். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பெர்ஃப்யூம். இது ஸ்மெல்க்காக ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா சோப்லையும் நார்மலாக ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் தான். நெக்ஸ்ட் CI 26-100, அதாவது இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் கலருன்னு சொல்கிறாங்க. டைப்பியாக்கோ ஸ்டார்ச் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இது ஒரு ஆயில் அப்சர்விங் ஸ்டார்ச், வாட்டரில் ஈஸியாக சால்யூபிள் ஆகிடும், கெமிக்கலி மாடிஃபைட் கிடையாது. பேபி ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வைக்க இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் டோட்டல் இன்க்ரீடியன்ட். இதில் ஸ்கின் வைட்டனிங்காக எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் தனியாக ஆட் பண்ணலை. வாங்க இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்த ரிவ்யூ அண்ட் ரிசல்ட் பற்றி சொல்கிறேன். சோப் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. சோப் அல்கலைன் பேஸ் அப்படின்றதுனால பேபியோட ஸ்கின் சாஃப்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து பேபியோட ஸ்கின்னை எந்த ஒரு விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இயற்கையான சாஃப்ட்னஸை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுது. உண்மையாக ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தா ஆமாம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது பேபியோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகுது. அதில் டபுளாக வந்து அந்த எஃபெக்ட் இருக்குது, அதாவது 1 இல்லைனா 2 கிரேடாவது அவங்க நார்மல் கலரை விட இன்க்ரீஸ் ஆகுது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த பிராண்ட்னால எந்த ரேஷஸும் பேபிக்கு வரலை. இது எல்லாம் சோப்போட பாசிட்டிவ் சைடு. எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நெகட்டிவ் சைட் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரேட் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 75 கிராம் சோப் வந்து 140 ருபீஸ் ஆகுது. அதிக நாள் யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் வெட்டாக சோப்பை வச்சிட்டிங்க அப்படின்னா 20 டேஸ் கூட வராது. அதிலவே உங்களுக்கு வந்து சோப்போட அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். உங்களோட சோப் பாக்ஸ்லையே வந்து தண்ணி கீழே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியோடு இருந்தால் இது நல்லா கொல கொலன்னு ஆயிடும், ரொம்ப நாள் வராது. அது மாதிரி இது பேபி கண்ணில் பட்டால் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். சோப்பை கொஞ்சமாக கையில் எடுத்து அப்ளை பண்ணாவே பேபியோட ஃபுல் பாடிக்குமே கிடைக்கும். டைரெக்டாக சோப்பை பேபியோட பாடியில் அப்ளை பண்ணாதீங்க, எஸ்பெஷலி ஃபேஸில் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து ஒரு டியர் ஃப்ரீ சோப் கிடையாது. ஜான்சன்ஸ் பேபி, ஹிமாலயா அந்த மாதிரி சோப் எல்லாம் பேபிக்கு வந்து டியர் ஃப்ரீயாக இருக்கும், பட் இந்த சோப் வந்து டியர் ஃப்ரீ கிடையாது. ஸோ கண்ணில் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதுதான் சோப்பில் உள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு. எப்பயுமே இயற்கையான ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ண முடியாது, பட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு உண்மையாகவே மார்க்கெட்டில் உள்ள சோப்பில் டெடி பார் தான் பெஸ்ட். ஸோ டாக்டர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுற சோப்புன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த சோப்போட ரிவ்யூஸ். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூஸ் நம்ம கமெண்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் பேபியோட சர்ம பராமரிப்பு, ஸ்கின் வைட்டனிங்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம்.
So like our channel, share our video to others also. Thanks for watching.